ஹே பிரியன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராகட்டோரி டிராகட்டரி அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்ஃபேக்ட் இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதோட அர்த்தம் என்ன இதை வந்து சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகே இன்னைக்கான வேர்டு என்ன சொல்லிட்டு பார்த்துருவோமா எஸ் ஜோக்டரி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழை ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன் மீன்ஸ் ஒரு கண்ணியத்தை வந்து குறைக்கக்கூடியது இல்லைன்னா இழிவுபடுத்தக்கூடிய இப்போ வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம இழிவுபடுத்துவோம்ல அவன் கிடக்குறான் லூஸு அவன் அப்படி தான் பண்ணுவான் அவன் இப்போ வந்து நான் கொஞ்சம் நார்மலாக சொல்றேங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம் மீன்ஸ் அவங்கள வந்து நம்ம இழிவுபடுத்துணும் நம்ம கிட்டே இருக்கிற அந்த கோவத்தை வந்து அவங்கள இழிவுபடுத்துறது மூலமாக வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்க முடியும்னு நினைப்போம் பார்த்தீங்களா ஸோ ஒருத்தங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரெஸ்பெக்ட் பண்ணாமல் டிஸ்ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிரோக்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆன்ட்டிடியூடே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து ரொம்ப டிஸ் ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக காட்டுறது மேக்சிமம் நம்மளோட ஸ்பீச் மூலமாக காட்டுறது சைகை மூலமாக இல்லாமல் நம்ம பேசுகிறது மூலமாக அவங்கள வந்து இழிவுபடுத்த நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதை தான் வந்து டிரோக்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப நெகட்டிவ்வாக கிரிட்டிக்கலாக டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கும் சரிங்களா மற்றவங்கள பற்றின ஒரு லோ ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பீச் நான் வந்து ஒருத்தரை பார்த்து அவன் கடக்கிறான் லூஸ் அவன் அப்படி தான் பண்ணுவான் சைக்கோ இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்தக்கூடிய மரியாதையை குறைக்கக்கூடிய வார்த்தைகளை நான் வந்து யூஸ் பண்ணி அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்பவே வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட் ஸோ இன்னிலேருந்து நம்மளும் இதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்குவோம் சரிங்களா ஓகே இதுக்கான இதை எப்படி வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தானே நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் the வேர்ட் பிக் இஸ் எ derogatory term for ஃபார் போலீஸ் மேன் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போலீஸ் மேனை கூப்பிடுறது ரொம்பவே அவமரியாதை பண்ணுற மாதிரி அர்த்தம் தானே அது தப்பு அதை பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க பிக் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் மேனை பார்த்து கூப்பிடுறது வந்து ரொம்பவே அவமரியாதையான செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா செகண்ட் ஒன் பாருங்கள் you cannot write such a derogatory email to your boss unless you are ready to face the consequences அப்படின்றது சொல்லியிருக்காங்க கான்சிக்வன்சஸ் அப்படின்னா விளைவுகள் நீங்கள் பண்ணுற ஒரு செயலுக்கான விளைவுகள் எப்படி வேணா இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் ஸோ அதை தான் வந்து கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெயிலை வந்துட்டு நீ உன்னோட பாஸ்க்கு இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவரை வந்து அவமரியாதை செய்கிற மாதிரி செய்கிற மாதிரியான ஒரு இமெயிலை வந்து நீ உன் பாஸ்க்கு வந்து அனுப்பியிருக்க கூடாது எப்படி நீ இருக்கும் போது அனுப்பியிருக்கணும் அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை உன்னால சந்திக்க முடியும் அப்படின்னா அப்ப நீ இந்த மாதிரியான ஒரு மெயில அனுப்பலாம் ஸோ அன்லஸ் அது வரைக்கும் நீ இந்த மாதிரியான ஒரு மெயில் அனுப்பியிருக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அனுப்பக்கூடாது ஓகே தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாருங்க மை ஹஸ்பண்ட்ஸ் டீராக்டரி ரியலி ஹர்ட் மீ அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ என்னோட ஹஸ்பண்டோட அந்த ஹர்ட் பண்ற மாதிரியான அவமரியாதையான வார்த்தைகள் எனக்கு இலிவுபடுத்துற மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்பவே என்னை ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இந்த வேர்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது இதை வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் டைப் பண்ணி அனுப்புவீங்கல்ல அப்போ இந்த மாதிரியான வேர்டை வந்து ஞாபகம் வச்சு டைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பத்து பேத்துக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணி ஏதாவது பேசி பாருங்களேன் நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த வேர்ட் மறக்கவே மறக்காது ஸோ கண்டிப்பாக